ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி அதாவது வில்லங்க சான்றிதழ். இந்த வில்லங்க சான்றிதழ் எப்படிலாம் பார்க்கலாம், அது எப்படிலாம் யூஸ் ஆகுது, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் வந்துடுங்க, tnreginet வெப்சைட் வந்துடுங்க. இது பாருங்கள், வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnreginet.gov.in வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் சொத்து விவரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் எடுத்துக்கணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்குமெண்ட் வைஸ் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொத்து விவரத்தில் வச்சு நம்ம ஈஸி எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள்னு இருக்கும். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் வில்லங்க சான்றிதழ் பார்வையிடுதல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் உங்கள் பத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு சொத்து விவரம் பார்க்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மூணு வகையாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வில்லங்க சான்று, இன்னொன்று ஆவணம் வரியாக, இன்னொன்று மனைவி அடுக்குமாடி குடியிருப்பு வகையாக பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு மட்டும் டோட்டலாக போட்டு பார்க்கணும், எனக்கு வந்து சர்வே நம்பர் தெரியல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்க சான்று நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணம் வரியாக, இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்குகிறோம், அது பார்த்தீங்கன்னா ஆவணம் பார்த்தீங்கன்னா நீலாகுளம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சந்தேகமாக இருக்குது, அளந்து பார்க்கும்போது சந்தேகமாக இருக்குது, பத்திரத்துலேயும் சரி நம்ம நேராக போய் அளந்து பார்க்கும்போது தவறாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் இருந்தால் அவங்க நீங்கள் இந்த ஆவண வாரியாக போட்டுக்கோங்க. கையில் இருக்கிற பத்திரமும் ஆன்லைனில் இருக்கிற பத்திரமும் கரெக்டாக தான், அகலம் நீளாகலம் சரியாக இருக்கா, அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கா, அடிகள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த ஆவண வாரியாக தான் யூஸ் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மனை அடுக்குமாடி குறிப்பு, இந்த ஆப்ஷனில் தான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அவங்க பவர் கொடுத்துட்டாங்களோ இல்லை இது வரைக்கும் வந்து யாருக்கும் விற்கலையோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதெல்லாம் இந்த மனை அடுக்குமாடி குறிப்பில் தான் போட்டு பார்க்கணும். இது போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுத்துரும், செப்பரேட்டாகவே எடுத்து கொடுத்துரும் சரிங்களா. இது போட்டிங்கன்னா சர்வே நம்பர் போடணும், அதுக்கு கீழே மனையின் இருந்தால் கண்டிப்பாக போட்டே ஆகணும். போட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும் சரிங்களா. இதுதான் வந்து மூணு வகையில் எடுக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு வகையை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதல் வில்லங்க சான்று பார்த்தீங்கன்னா வெறும் சர்வே நம்பர் வச்சு மட்டும் பார்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மண்டலம் எதுன்னு நீங்கள் போட்டுக்கோங்க, கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர், அப்படி இல்லை எங்களுக்கு கடலூர், அப்படி இல்லை சென்னைன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க உங்களோட மண்டலம் சரிங்களா. அதை போட்டு அடுத்து உங்களோட மாவட்டம், அடுத்து உங்களோட சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே பதிவு பண்ணுங்களோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போட்டுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1950 எடுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக, அது பார்த்திங்கன்னா இலவசமாகவே எடுக்கலாம், அமௌண்ட் எதுவும் கட்ட தேவையில்லாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இப்படி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்லேருந்து வேணுமோ அது நீங்கள் ப்ரீவியஸ் டேட் நீங்கள் போட்டுக்கலாம், இயரும் போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு 85-89 போகலாம்னு சொல்லி இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து டேட் நேற்று வரைக்கும் தான் எடுக்க முடியும், இன்றைக்கி எடுக்க முடியும், இன்றைக்கெலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டுருக்கும் அதனால் அது கணக்கில் வராது. அடுத்து உங்களுடைய கிராமம் போடுங்க, அடுத்து உங்கள் சர்வே நம்பர் போடுங்க, அடுத்து உங்களோட உட்பிரிவு எண் போடுங்க, கீழே இங்கே சேர்க்கை கொடுத்துருங்க, சேர்க்கை கொடுத்துட்டு கீழே கேப்சா போடுங்க. போட்டுட்டு நீங்கள் உங்களோட கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், கேப்சா இருந்தால் கேப்ஸாக இருந்தால் கேப்ஸு, ஸ்மாலாக இருந்தால் ஸ்மாலாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் தேடிக்க கொடுக்குறேன், கொடுத்தனா ஒரு 2 செகண்ட் நம்பர் இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்த இல்லாத நிலை படிவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போடும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வராது, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடி கேட்டுச்சுன்னா உங்கள் மெயில் ஐடி நீங்கள் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ரெக்கார்ட் கம்மியாக தான் இருக்குது, அதனால் தான் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல் ஒன்று ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா வெறும் 5 பேஜ் வந்திருக்கு. நமக்கு தேவையானது நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் வந்து 369 போடுற பாருங்கள், அதை நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா எங்கெங்கே 369 வச்சுருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்படி ஒரு ஆப்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக எடுக்கிறது இல்லை, எனக்கு வந்து மனையன் போட்டு என்னோடய ரெக்கார்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஆப்ஷனு, இந்த பாரு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா கடைசி ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் டோட்டலாக எடுக்கிறது மனையன் கொடுத்து எடுக்க முடியாது, டோட்டலாக வந்துடும். இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு மனையை பார்த்தீங்கன்னா அந்த மனைக்கு மட்டும் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும், அதுதான் இது. இந்த இடத்துல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சேர்த்து வரும், மனையன் மட்டும்தான் வரும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் அதே மாதிரி எதாவது கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து மூணு வகையில் எடுக்கலாம் சரிங்களா. இப்படி தான் வந்து ஈஸி எடுக்கணும், அதாவது வில்லங்க சான்றிதழ் எடுக்கணும். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.